உமார்த்தவேஷாய நிரஞ்சனாய கங்காதராய மன்மத நாசனாய ஹத்யா ஹிருதோஷைருண்மூலனாய நமோ மத்யநதீஷாய நம சிவாய. அதாவது, இந்த நட்டாற்றீஸ்வரர் கோயிலானது ஈரோடு மாவட்டத்தில் கரூர் டு ஈரோடு போகிற மெயின் ரோட்டில் சாவடிப்பாளையம் என்னும் கிராமத்துக்குள் வந்தால் காங்கேயம்பாளையம் என்னும் கிராமத்தில் ஓடுகின்ற காவிரி ஆற்றின் நடுவில் அமைந்துள்ளது இந்த நட்டாற்றீஸ்வரர் கோயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபேமிலியோட ஒரு நாள் சடனாக நட்டாற்றீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதோட இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலோட வழி பார்த்திங்கன்னா, ஈரோடு டு கரூர் போகிற மெயின் ரோடில் சாவடிப்பாளையம் புதூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், ஆனால் 2-வீலர் 4-வீலர் ரெண்டுமே போகலாம். இப்போது இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். இந்த பாலம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போனவங்களாம் பரிசலில் தான் போயிருக்காங்க. ஏன்னா இந்த கோவில் ஆற்றுக்கு நடுவில் அமைந்துள்ளது. காவேரி ஆறு ஆரம்பிக்கிற இடம் தலக்காவேரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காவேரி ஆறு முடிகிற இடம் பூம்புகார், இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தலைக்காவேரிக்கும் பூம்புகாருக்கும் இடையில் ஓடுகின்ற அந்த ஆற்றோட மத்திய புள்ளியில் தான் இந்த நட்டாற்றீஸ்வரர் கோவில் கோபுரம் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட சிறப்பு அம்சத்தில் இதுவும் ஒன்று. இந்த பாலத்திலேருந்து நாங்கள் நடந்து வந்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கேயே உங்கள் வண்டியையும் பார்க் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இட வசதியும் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நடந்துகிட்டே வீடியோ எடுத்ததுனால நிறைய இடத்துல ஷேக் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற இயற்கை காட்சியை முழுசாக ரசிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பரிசல் வசதியும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட பரிசல் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் நீங்கள் படியேறி வர மாதிரி தான் இருக்கும். வந்ததும் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் எந்த சுவாமி விக்கிரகங்களையும் படம் எடுக்க அனுமதி கிடையாது. அதனால் இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூ மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். இதுதான் இந்த கோவிலோட நுழைவாயில். இங்கு விநாயகர் தரிசனம் செஞ்சுட்டு மேலே படியேறி சென்று தான் நம்ம நட்டாற்றீஸ்வரர், அகஸ்தியர், முருகன், பெருமாள், நவக்கிரகங்கள் போன்ற தெய்வங்களை தரிசனம் செய்யலாம். கீழே இறங்கிய பின்னர் தான் அம்பாளையும் தரிசிக்கலாம். இந்த கோவிலோட குருக்கள் செந்தில் அவர்களுக்கும் குகநாதன் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்க அனுமதிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்தல வரலாறு விவரமாக சொல்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டதும் எந்த வித மறுப்பும் தெரிவிக்காமல் இன்முகத்தோட ஸ்தல வரலாற்றை தெரிவித்தார். நட்டாற்றீஸ்வரர் கோயில் முன்பொரு காலத்தில் சுவாமி பார்வதி கல்யாணத்தப்போ எல்லா ஜீவராசியும் வடபாரதம் போனனால தென்பாரதம் உயர்ந்துருச்சு. இந்த தென்பாரதத்தை சமப்படுத்துறதுக்காக அகஸ்திய மகர்ஷியை கூப்பிட்டு சுவாமி 5 வேலை வைக்கிறார். முதல் வேலை காவிரி உற்பத்தி பண்ணுறது, 2வது வேலை வாத்தாப்பி வில்வளவால் என்னும் 2 அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுறது, 3வது இடைச்சங்க தமிழுக்கு தலைமை தாங்கிறது, 4வது ராவணனுடைய கர்வத்தை அழிக்கிறது, 5வது வைத்தியசாஸ்திரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துறது. இப்படியாக 5 வேலையும் செய்ய சொல்லி அகஸ்தியரை தென்பாரதத்துக்கு சுவாமியானவர் அனுப்புகிறார். இங்கே குடகுமலையில் உட்காந்து ஜெப்பம் பண்ணிகிட்ருக்கிறப்ப காக்கை வடிவத்தில் அவர் கமண்டலத்தில் இருந்த காவிரி தீர்த்தத்தை காக்கை வடிவத்தில் விநாயகர் வந்து தட்டி விட்டுறார். அதனால் காவிரி அங்கிருந்து உற்பத்தி ஆகிறது. அந்த காவிரி வர வழியிலே இங்கே வந்துட்டுருக்கார். இங்கே வாத்தாபி வில்வளவால் 2 அசுரர்கள் சாப்பிட்ற பதார்த்தமாக ஒருத்த உள்ளே போய் இன்னொருத்தன் அந்த உள்ளுக்குள்ளே போனவனை மந்திரசக்தினால் வெளியே வர வச்சு அந்த அவனோட வயிற்றை கிழிச்சிட்டு அந்த அசுரன் வருவான். இப்படி அந்த இறந்த சரீரத்தை சாப்பிட்டு அந்த இங்கே வரவங்க எல்லாத்தையும் ஹிம்சப்படுத்தி யாரையும் இங்கே ஒழுங்காக ஜீவிதம் பண்ண விடாமல் அந்த அசுரால் இங்கே ஹிம்சை பண்ணிகிட்டு இருந்தார். இதை ஞான திருஷ்டியில் அறிஞ்ச அகஸ்தியர் தன் வயிற்றுக்குள்ளே போன மாம்பழ வடிவத்தில் போன அசுரனை வயிற்றுலேயே ஜீரணம் பண்ணிவிட்டு வெளியில் இருந்த அசுரனை பிரம்மாஸ்திரத்தால் அழிச்சிட்டு ஏற்படுதுன்னு ஞான திருஷ்டியில் பார்க்குறப்ப துர்வாச மகரிஷிக்கும் அஜமுகிங்கிற ராட்சசிக்கும் பிறந்ததுனால இவருக்கு பிரம்மஹத்தி ஏற்படுது. அதாவது பிராமண குழந்தால் பிராமணர்களையோ சிவபக்தாலேயோ கொண்டா இந்த பிரம்மஹத்தி ஏற்படணும் அப்படிங்கிறதா விதி. அந்த விதிப்படி பிராமணருடைய குழந்தைங்கிறனால இவருக்கு பிரம்மஹத்தி ஏற்படுது. அந்த பிரம்மஹத்தி நிவர்த்திக்காக
இங்கே மணல் லிங்கம் பிடிச்சி பண்ண சித்திர ஒன்று. மணலில் பூஜை பண்ணால் உடனே கிளச்சிடணும், க்ஷணிக்கம்னு பேர். அந்த பூஜை முடிஞ்ச உடனே விசர்ஜனம் பண்ணுறதுக்கு பேர் க்ஷணிக்கம்னு பேர். அந்த க்ஷணிக்கலிங்கத்தை விசர்ஜனம் பண்ணுறப்ப சுவாமி அஷரீதியாக சொல்கிறார், அகஸ்தியா உன்னுடைய பிரம்மத்திக்காக மட்டும் நான் இங்கே ஸ்தாபித்தம் இல்லை, இங்கே யார் யார் என்னை தரிசிக்க வராங்களோ அவங்களோட எல்லாவித வியாதியும் நிவாரணம் பண்ணுறதுக்காக நான் இங்கிருக்கேன். அதனால் என்னோடய இந்த லிங்கத்திறமையினை கழிக்காதே, உனக்கு இன்னும் மூணு வேலை பாக்கி இருக்கு, இன்னும் தெற்கே செல்லு, இங்கேருந்து அனுப்புகிறார். ராவணனுடைய கர்வத்தை இசைப்போர் வழியாகவும் சொற்போர் வழியாகவும் அளிக்கிறார். தென்பொதிகையில் ஒரு குடில் அமைச்சு அங்கே வைத்தியசாஸ்திரம் வளர ஒரு தொண்டு செய்கிறார். அதுவும் எல்லா தொண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் கிரகண மாத்திரை குளிக்கைன்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறார். அந்த மாத்திரைக்கு என்ன பவர்னா, சாப்பிட்ட உடனே எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அடுத்த க்ஷணம் அங்கே போய் நிற்போம். அப்பேற்பட்ட கிரகண மாத்திரை குளிகையை கண்டுபிடிக்கிறார். அவர் சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அன்றைக்கி வாத்தாபிய சம்ஹாரம் பண்ணிட்டு ஒரு லிங்கத்தை மத்திய நதியில் பிரதிஷ்டை பண்ணோமே, மறுபடியும் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவோம்னு தென்பொதிகையிலிருந்து அந்த கிரகண மாத்திரை குளிகையை போட்டு இங்கே வரார். இங்கே வரப்போ முருகன் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து அகஸ்தியரை வரவேற்று, அகஸ்திய மகர்ஷி உங்கள் கிட்ட இருக்க அந்த கிரகண மாத்திரை குளிகையில தாங்கன்னு தன்மையைப்படுத்திக்கிட்டு ஒன்றை மட்டும் முருகன் அகஸ்தியர்கிட்ட எடுத்து கொடுக்குறார். அகஸ்தியர்கிட்ட சொல்கிறார், மகரிஷி இதை வச்சு சாயுஜ் அடையுங்கோ அப்படின்னு முருகன் சொல்கிறார். நான் மற்றவங்கள மாதிரி நான் சாயுஜ் அடைய மாட்டேன், என்னோடய சரீரத்தை மூணாக பிரிக்கணும் அப்படிங்கிறார். உடல் உயிர் கனவு இந்த மூணையும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறார். உடலானது கைலாசத்திலையும் கனவானது சித்திரகிரியிலையும் உயிரானது இங்கேயிருந்து உன்னோடர்களும் சுவாமியோடர்களும் யார் யார் கிடைக்குதோ என்னோடய ஆசீர்வாதமும் கிடைக்க என்னோடய உயிரானது இங்கே இருக்கணும்னு அவரோட சரீரத்தை மூணாக பிரித்ததும் இந்த ஸ்தலம்தான். இது ராமேஸ்வரத்துக்கும் முற்பட்ட கோயில். எப்படின்னா இங்கிருந்து போய் தான் ராவணனுக்கு ராவணனுடைய கர்வத்தை அளிக்கிறார். இது ராவணன் இறந்த பிறகு தான் ராமேஸ்வரத்தில் சீதா பிராட்டி மணல்லிங்கம் படிக்கிறார். இங்கே ராவணன் இருக்கிறப்பே இங்கே சுவாமி ஸ்தாபித்தம். அது சுவாமியே இந்த இடத்துல அகஸ்தியருக்கு அஷரீதி சொல்லியிருக்கார், நான் என்னுடைய இங்கே யார் யார் என்னை தரிசிக்க வராங்களோ அவங்களோட எல்லா வித வியாதி எல்லா மனக்கஷ்டத்தையும் நிவாரணம் பண்ணுறதுக்காக நான் இங்கே இருக்கேன்னு சுவாமியே சொன்னதுனாலுக்கு கல்யாணம் ஆகாதவாளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது, புத்திரன் இல்லாமல் வரவங்களுக்கு புத்திரபுத்திரன்லாம் பிறக்கிறது, எல்லா க்ஷேமமும் அடைய அந்த சுவாமியை தரிசிக்கும் மாதிரி எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை குருக்கள் சொல்லி நீங்கள் கேட்டீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்ய காசி ராமேஸ்வரம் போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த நட்டாத்ரீஸ்வரரையும் அகஸ்தியரையும் தரிசனம் செய்யுங்க. எப்பெல்லாம் கூட்டம் வருவாங்கண்ணா? ஞாயிற்றுக்கிழமை நேற்று நல்லா கூட்டங்கண்ணா, அப்புறம் அமாவாசை கிருத்திகை நல்ல கூட்டம், இது சித்திரை பிறப்புக்கு தான் நல்ல கூட்டம். சித்திரை ஒன்றுக்குங்களா? 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வருவோம். எவ்வளோ கொடுத்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருப்பா. ஏ மலை செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இந்த பர்சல் ரைடை நாங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். சித்திரை ஒன்றுக்கு இந்த கோவில் வர்றது இன்னுமே சிறப்பு. இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.